ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, லாகரிதம்க்குன்னு சில ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. அதில் இப்போ மெயினாக நான் மூணு ப்ராப்பர்ட்டி இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சம்மில் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு கரெக்டாக புரியும். இது கூட இப்போ ப்ராப்பர்ட்டிஸில் அப்ளை பண்ணும்போது தான் உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியோட பேர் ப்ராடக்ட் ரூலு. இது வந்து திஸ் வே ஆஸ் வெல் ஆஸ் திஸ் வே உங்களுக்கு தெரியணும். லாக் எம் டு த பேஸ் ஏ ப்ளஸ் லாக் என் டு த பேஸ் ஏ இஸ் லாக் ஆஃப் எம் என் டு த பேஸ் ஏ. இது இது ப்ராடக்ட்டுக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட்டுக்கு லாக் கண்டுபிடிக்கணும்னா அது ஃபஸ்ட்டு டேர்மோட லாகரிதம் ப்ளஸ் நெக்ஸ்ட் டேர்மோட லாகரிதம்னு பிரிக்கலாம். அதே இந்த மாதிரி கொடுத்தா இப்படி கம்பைன் பண்ணவும் பண்ணலாம். சப்போஸ் இது ரெண்டுமே வந்து ஏயோடைய ஒரு பவர்ஸாக இருக்காது, பட் மல்டிப்ளை பண்ணும்போது மேபி தே வில் டெவலப் ஆஸ் அ பவர் ஆஃப் ஏ. ஃபார் எக்ஸாம்பிள், லாக் ஆஃப் 25 டு த பேஸ் 10 ப்ளஸ் லாக் ஆஃப் 4 டு த பேஸ் 10. ஸோ நீங்கள் லாக் ஆஃப் 25 இன்ட்டு 4 டு த பேஸ் 10 எழுதும்போது தட் பிகம்ஸ் லாக் ஆஃப் 100. லாக் ஆஃப் 100 டு த பேஸ் 10 ஈஸியாக ஆன்சர் பண்ணுவீங்க இல்லையா? ஏன்னா 100 இஸ் அ பவர் ஆஃப் 10. ஸோ அது மாதிரி பல சிச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரூலு நிறைய அப்ளிகபிளாக இருக்கும். ஆஸ் யூ டூ த சம்ஸ் யூ வில் கம் டு நோ மோர். அதே மாதிரி கோஷன் ரூலு, லாக் எம் பை என் டு த பேஸ் ஏ வேணும்னா லாக் ஆஃப் த நியூமரேட்டர் மைனஸ் லாக் ஆஃப் த டினாமினேட்டர்னு நீங்கள் பிரிக்கலாம். திஸ் இஸ் கால்டு கோஷன் ரூல். வென் வி அப்ளை ஃபார் அ கோஷன் வி கால் இட் கோஷன் ரூல். அடுத்தது வந்து வி கால் இட் பவர் ரூல். அதாவது யூ ஆர் டேக்கிங் த லாக் ஆஃப் எம் டு த பேஸ் ஏ, பட் எம் ஹேஸ் பவர் எக்ஸ். லாக் ஆஃப் எம் பவர் எக்ஸ் டு த பேஸ் ஏ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த எக்ஸ் மல்டிப்ளைட் பை லாக் எம் டு த பேஸ் ஏ. லாக் எம் டு த பேஸ் ஏ கண்டுபிடிச்சா அதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ண போதும். எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நமக்கு அதை பிரிக்க முடியும்னா, இந்த ரூலால் நமக்கு நிறைய விஷயங்கள் சிம்பிளிஃபைட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் அ பவர் ரூல். ஸோ லாக் ஆஃப் எம் டு த பவர் எக்ஸ் வித் பேஸ் ஏ இஸ் எக்ஸ் டைம் எக்ஸ் டைம் லாக் எம் டு த பேஸ் ஏ எக்ஸ் டைம்ஸ். ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுக்கோங்க. இப்போ லாக் ஆஃப் 2 பவர் 5 டு த பேஸ் 2. ஸோ மீன்ஸ் 5 டைம்ஸ் லாக் ஆஃப் 2 டு த பேஸ் 2, தட் வில் பி ஈஸிலி கேல்குலேட்டட் ஆஸ் 1. அந்த மாதிரி நமக்கு நிறைய விஷயங்கள். ஸோ பவர் ரூலாலேயும் நமக்கு நிறைய சம்ஸ் சிம்பிளிஃபைட் ஆகும். அடுத்தது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நான் ஏற்கனவே வேர்பெல்லாம் சொன்னேன் பட் நிறைய பேர் அது நோட் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியாது. ஸோ எதுக்கும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆஃப் அ லாகர்த்தமிக் ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனுக்குமே வந்து ஒரு டொமைனு ஒரு ரேஞ்ச் இருக்கும். டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இதெல்லாம் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இருக்கும் இல்லையா? ஸோ இதோட டொமைன், அதாவது டொமைன்னா என்ன அர்த்தம், எந்த மாதிரி வேல்யூஸ்க்கு இந்த ஃபங்க்ஷன் கேல்குலேட் பண்ண முடியும், ஃபீஸிபிளாக இருக்கும். இங்கே நான் சொல்லிட்டேன் பாருங்க, பாசிட்டிவ் நம்பர்ஸ் 0 நாட் இன்க்ளூடட், ஒன்லி பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். பாசிட்டிவ், வெறும் பாசிட்டிவ் நம்பர்ஸ்ன்னு சொன்னால் போகிறது, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால் நீங்கள் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு நினைக்கக்கூடாது, பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ். அதுக்கு தான் நான் வந்து அது ஒரு இன்டர்வெல்லாகவே எழுதிட்டேன். இன்டர்வெல் 0, ∞, ஓப்பன் இன்டர்வெல் 0, ∞. தட் மீன்ஸ் 0 நாட் இன்க்ளூடட் இன் யுவர் டொமைன். ஏன்னா லாக் 0 இஸ் நாட் டிஃபைன்ட், இட் இஸ் -∞. -∞ இஸ் நாட் எ டிஃபைன்ட் நம்பர், ரைட்? அண்ட் ரேஞ்ச் வந்து ஃபுல் ரியல் நம்பர் சிஸ்டம், எல்லாமே வரும், நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே வரும். இப்போ 1/2 பேஸ் 2 லாகரிதம்னு கேட்டால் -1 தான் சொல்லணும். ஏன்னா 2 பவர் -1 போட்டால் தானே 1/2 வரும். 1/2 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் பட் பவர் இஸ் மைனஸ், ரைட்? ஸோ லாகரிதம் இஸ் கேல்குலேட்டட் ஓன்லி ஃபார் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ், பட் ஆன்சர்ஸ் கேன் பி போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரியல் நம்பர்ஸ். இப்போ வந்து எக்ஸசைஸ் 2.12 ஒரு 2 கொஸ்டின் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஃபஸ்ட் கொஸ்டின் சும்மா லாக் ஆஃப் லாகர்தமிக் ஃபார்மில் எழுத சொல்லிவிட்டு ஒரு இக்குவேஷனை வந்து எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம் கொடுத்துட்டு லாகர்தமிக் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச் அது நீங்கள் இங்கே எழுதினதை தான் அப்படியே எழுத போகிறீங்க. ஒய் இஸ் ஈக்குவல் டு பி பவர் எக்ஸ் இஸ் த இக்குவேஷன். இதை வந்து இது எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்மில் இருக்குது இல்லையா, அதை வந்து லாகர்தமிக் ஃபார்முக்கு எழுத சொல்கிறாங்க. ஸோ லாக் ஆஃப் ஒய் டு த பேஸ் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், தட் இஸ் த வே டு ரைட். அண்ட் ஹியர் டொமைன் அண்ட் ரேஞ்ச் ஆர் 0, ∞ இஸ் த டொமைன் ஓப்பன் இன்டர்வெல் அண்ட் ரேஞ்ச் இஸ் ஓப்பன் இன்டர்வெல் -∞, ∞. இப்போ கொஸ்டின் நம்பர் 2. ஸோ இங்கே நிறைய விஷயங்கள், இந்த சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண. இஃப் திஸ் வாஸ் அ சிம்பிள் 1, லாக் ஆஃப் 27 டு த பேஸ் 9 மைனஸ் லாக் ஆஃப் 9 டு த பேஸ் 27. இப்போ நீங்கள் வந்து இது பார்த்தோன்னு உங்களுக்கு ஓ மைனஸில் வந்தால் இந்த ரூல் அப்ளை பண்ணலாமோ அப்படின்ற தாட் வரும், கிடையாது. இங்கே வந்து இந்த என்னன்னு பாருங்கள், இங்கே மைனஸ் இந்த பக்கம் இது வந்தால் இது அப்ளை பண்ணலாம், இது வந்தால் இது அப்ளை பண்ணலாம்னு நான் சொல்லியிருக்கேன் உண்மைதான். பட் என்ன பாருங்கள், காமன் பேஸ் வந்தால் தான், பேஸ் சேமாக வந்தால் தான் இப்படி நம்ம இந்த ரூல் யூஸ் பண்ணி இப்படி கம்பைன் பண்ண முடியும். இங்கே பேஸ் சேம் இல்லை,
பேஸ் நம்பரும் இடம் மாறி இருக்கு இல்லையா, இது போய் இங்கே வந்திருக்கு இது இங்கே வந்திருக்கு. ஸோ வந்து இங்கே கோஷன் ரூலை அப்ளை பண்ண முடியாது. நம்ம இந்த ரெண்டு வேல்யூவையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங். ஸோ இங்கே வந்துட்டு லாக் ஆஃப் 27 டு த பேஸ் 9 நான் இதை வந்து எக்ஸன் எடுத்திருக்கேன். இந்த இக்குவேஷனை பவர் ரூல் வச்சு பவர் ஃபார்மேட்டில் எழுதிட்டால் 9 பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 27 அப்படி தானே எழுதணும். பேஸ் பவர் இண்டெக்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர். ஸோ 9 பவர் எக்ஸ் இஸ் 27. 9னா 3 ஸ்கொயர், 3 ஸ்கொயர் த ஹோல் பவர் எக்ஸ் இஸ் 27னா 3 க்யூப். ஸோ பவர் இங்கே என்ன வரும், பவர் மல்டிப்ளை ஆனால் 2x. இந்த பவர் இந்த பக்கம் பவர் 2x, இந்த பவர் பக்கம் பவர் 3. பேஸஸ் சேமாக வந்தால் பவர் ஈக்குவல்னு போட்டுடலாம். 3 பவர் 2x இஸ் ஈக்குவல் டு 3 பவர் 3னா 2x ஹேஸ் டு பி ஈக்குவல் டு 3 இல்லையா. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3/2. அது மாதிரி இந்த பக்கம் லாக் ஆஃப் 9 டு த பேஸ் 27 வந்து வைன்னு எடுக்கிறேன். ஸோ திஸ் இம்ப்ளைஸ் 27 பவர் y இஸ் 9. 27னா 3 க்யூப், 3 க்யூப் த ஹோல் பவர் y இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர். பவர்ஸ் வந்து பவர் மல்டிப்ளை ஆகும் இல்லையா. ஸோ இதோட இந்த பக்கம் பவர் 3y, இந்த பக்கம் பவர் 2. பேசஸ் ரெண்டு சேமாக வந்துடுச்சு அப்படின்னா பவர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ 3y இஸ் ஈக்குவல் டு 2, y இஸ் ஈக்குவல் டு 2/3. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆக்சுவலி எக்ஸ் மைனஸ் ஒய், அதாவது 3/2 மைனஸ் 2/3 விச் மீன்ஸ் 5/6.